ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வெஸ்டர்ன் கிளாசட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக மார்க்கெட்டில் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய வெஸ்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வகை தான் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து வால் மவுண்ட் வெஸ்டர்ன் கிளாசட், இரண்டாவது ஃப்ளோர் மவுண்ட் வெஸ்டர்ன் கிளாசட். இந்த இரண்டு வெரைட்டிஸ் தான் அதிக சேல்ஸில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ இரண்டுத்துக்கு உண்டான கம்பேரிசன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல நம்ம இதில் வாங்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே இதோடைய பட்ஜெட் ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் இருக்கும், ஸோ இதோடைய மெயின்டெனன்ஸ் என்ன. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த காஸ்ட் அதோடய முடிஞ்சிடும் அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம அதை வாங்கி அதோடய ஃபிட்டிங் என்னென்ன இருக்குது, ஸோ அதுக்கப்புறமா அதை மெயின்டெனன்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக நம்ம காஸ்ட்டை வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ அப்படி இதோடைய பட்ஜெட்டை வந்து நம்ம தீர்மானிக்கிறது. ஸோ அடுத்தது மூன்றாவதாக இதோடய ஃபிட்டிங்ஸ் முறை எப்படி இருக்குது, இது ப்ராப்ளம் வந்து ஏதாவது வந்தது அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக இந்த இரண்டுத்துக்கு உண்டான கம்பாரிசன் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவல். ஸோ அப்போ தான் நம்ம வீட்டுக்கு இதை பயன்படுத்தும் போது கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதே போல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கட்டுமான சம்மந்தமான தகவல்கள் பற்றி நம்ம சேனலில் வீடியோஸாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பல வீடுகள் எல்லாமே வந்து நம்ம இந்தியன் கிளாசட் தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரக்கூடிய வீடுகள் அனைத்துமே வெஸ்டர்ன் கிளாசட் தான் அட்டாச்சாக இருந்தாலும் சரி, காமன் டாய்லெட்டாகலாம் இருந்தாலும் சரி, ஸோ மேக்ஸிமம் வந்து வெஸ்டர்ன் தான் கவர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வெஸ்டர்ன் செலக்ட் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டே சொன்னது போல் நம்ம வால் மவுண்ட் போகிறோமா இல்லை ஃப்ளோர் மவுண்ட் போகிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ வால் மவுண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஃப்ளோர் மவுண்ட்டை விட பார்க்கறதுக்கு எலிகண்டான ஒரு லுக்கை வந்து கொடுக்கும். ஸோ நம்ம டாய்லெட் எவ்வளவு சின்னதாக இருந்தாலுமே இந்த வால் மவுண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது பெரிய இடம் வந்து கவர் பண்ணாது. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து இந்த வால் மவுண்ட்டில் ஒரு அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு சின்ன பாத்ரூமில் இதை அழகாக ஃபிட் பண்ண முடியும். மேக்ஸிமம் இது அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் அதிகமாக கவர் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதே போல் ஃப்ளோர் மவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பழைய மெத்தட் அப்படிங்கிறது ஒரு பேசிக் மெத்தட், அந்த டேங்க் எல்லாமே வெளியில் எக்ஸ்போசராக தெரியும். ஸோ கீழே வந்து வெஸ்டர்ன் இருக்கும், மேலே ஒரு பைப் லைன் மூலமாக கொண்டு வந்து ஒரு டேங்கை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இம்பிள்டாகவே இப்போ வந்து கிளாசட்டோடவே அந்த டேங்க் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த பீங்கானோடைய செராமிக் பீங்கானோடைய வந்து இப்போ அந்த அந்த ஃப்ளோர் மவுண்ட்டுக்கே வந்து வந்துருச்சு. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு வந்து நீட் அண்ட் லுக்காக இருக்கும். பட் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுறதுல வந்து கம்பேரிசன் பண்ணும்போது வால் மவுண்ட்டை விட இந்த ஃப்ளோர் மவுண்ட் வந்து அதிக இடத்த வந்து கவர் பண்ணுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இம்பிள்டான டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ இம்பிள்டான டேங்க்குலேருந்து அந்த வெஸ்டர்ன் கிளாசட் எடுக்கக்கூட குறைஞ்சபட்சம் அதோடைய அகலத்தை வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம பாத்ரூம் வந்து கவர் பண்ணிடும். ஸோ அதனால தான் சின்ன லெவலில் நம்ம பாத்ரூம் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வால் மவுண்ட் போகிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதனுடைய ஃபிட்டிங் முறை அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக பழைய மெத்தட்லேயே வந்து இந்த ஃப்ளோர் மவுண்ட்டு வெஸ்டர்ன் கிளாசட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். நம்ம பைப் லைன் பீட்ராப்போ இல்லை எஸ்ட்ராப்போ ஃபிக்ஸ் பண்ணி ஒன்றரை ஜல்லிலாம் போட்டு கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டைல்ஸ் போட்டு முடிச்சிட்டது கூட அதற்கு மேலே வந்து நம்ம ஸோ அந்த ஃப்ளோர் மவுண்ட் கிளாசட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். கோல்டு போட்டோ இல்லை ஒயிட் சிமெண்ட் பேக் பண்ணியோ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு நார்மல் மெத்தட், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த வால் மவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து அதோடய டேங்க் எல்லாமே வந்து செவத்துக்குள்ளேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது எந்த ஒரு டேங்க் உள்ளே இருக்குங்கிறதே தெரியாத அளவுக்கு அது டைல்ஸ் மூலமாக பேக் பண்ணி முடிச்சுடுவாங்க. ஸோ அப்போ இப்படி ஃபிட் பண்ணக்கூடிய டைமிங்கும் சரி, ஸோ இதை சரியாக பயன்படுத்த தெரிஞ்ச லேபர்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்ன காரணம் அப்படின்னா ஸோ அந்த செவத்துக்குள்ளேயே வந்து அந்த டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஃப்ளஷ் டேங்கில் தண்ணி வராமல் இருக்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த இடத்த வந்து டோட்டலாக டெமாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பி ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய ஆல்டர்னேட்டிவ் வந்துருச்சு. பட் இது மேக்ஸிமம் வந்து செலவை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதோடைய லேபர்ஸை நம்ம வந்து டெக்னிக்கலாக அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு அந்த கேட்லாக்ல உள்ளபடி கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு தடவையாவது கட்டாயமாக செக் பண்ணி ஆகணும். ஸோ இதில் நிறைய இடங்களில் வந்து அந்த பாத்ரூமில் வந்து நாலரைஞ்சு வால் தான் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த நாலரைஞ்சு வாலில் கொடுக்கும்போது இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து சரியாக அந்த செவத்துக்குள்ளே போகாது. ஸோ அப்படி இருக்கும்போது தனியாக வெளியில் பிரிக் ஒர்க் பண்ணி அந்த டேங்க் இருக்கிறதுக்கு மட்டும் ஸோ தனியாக வந்து பிரிக் ஒர்க் பண்ணி ஸோ அந்த டேங்கை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. இதில் முக்கால் சுவராக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ அந்த உள் சைடு வந்து நாலரைஞ்சு சுவர் இருக்கும். ஸோ வெளியில் அந்த டேங்க் வைக்கிற அளவுக்கு அந்த மீதி இருக்கிற நாலரைஞ்சு கட்டுவலையை வந்து கரெக்டாக பேக் பண்ணி அந்த இடத்துல வந்து சரியான லெவலில் அந்த டேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கவர் பண்ணிக்க முடியும். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரே ப்ளைனாகவே இருந்துடும். ஸோ பின்னாடியிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரே ப்ளைனாக இருக்கும். உள்ளேருந்து வந்து பார்க்கும்போதும் ஒரே லெவலில் ப்ளைனாக அந்த டைல்ஸ் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வீட்டோட செவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு வால் மவுண்ட் போகலாமா போக வேணாமாங்கிறத
நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் நம்ம வால் மவுண்ட்டில் வந்து ஹைட்டு வந்து நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் ஒரு நீங்கள் பேசிக்கான கிளாஸ்லெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய லெவல் வந்து ஸ்டாண்டர்டாகவே வச்சுருப்பாங்க. ஒரு 14.5 இன்ச் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் டைல்ஸ் போடுற லெவல்லேருந்து கரெக்டாக இருக்கணும். நிறைய இடங்கள் வந்து 1.5 போடுற இடத்துலேருந்தே அதோடைய ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைல்ஸ் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா அதோடைய டிஃப்ரென்சஸ் வந்து பெரிய லெவலில் வந்து அதை யூஸ் பண்ண முடியாத கம்ஃபர்ட்டை வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா செலவு பண்ணி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா திரும்பி அதை வந்து ரீஒர்க் பண்ண முடியாது. ஸோ இதில் கொஞ்சம் பட்ஜெட்டு காஸ்ட்லியாக போனீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ராக்டிக்கலாகவே அதோடய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு சிலர் வீட்டில் வந்து ஹைட்டாக இருக்கலாம், ஒரு சிலர் ஷார்ட்டாக இருக்கலாம். ஸோ அப்படி அவங்களுக்கு ஏற்றாற போல் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அதோடைய எல்லாமே வந்து காஸ்ட் வைஸ் தான் முடிவு செய்ய முடியுது. சார் நம்ம பேசிக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதோடைய லெவல் வந்து குறைஞ்சது ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 13-14.5. ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஸ் அந்த கேட்லாக்லேயே வந்துடும். ஸோ இதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முறை. ஸோ அந்த ஹைட்டில் சரியாக நீங்கள் வந்து அந்த வால் மவுண்ட் கிளாசட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பட் இந்த ஃப்ளோர் மவுண்ட்டில் அந்த எந்த ப்ராப்ளமே கிடையாது. அவங்களே ஒரு பீங்கானில் லெவல் செக் பண்ணி ஹைட் செக் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்றதால ஸோ அது வந்து டைல்ஸ் மேலே தான் நம்ம உட்கார வைக்க போகிறோம். அதில் எந்த வித ஹைட்டும் மாற போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதை நம்ம ஃபிட்டிங் பண்ணும்போது நம்ம டெக்னிக்கலாக ஒரு லேபர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கிளியர் கட்டாக நீங்கள் பேசி இதுக்கு முன்னாடி நீங்கள் அனுபவம் இருக்கா இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உள்ளே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி வரதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் எடுக்கணும். ஸோ அதை டெக்னிக்கலாக அதை பார்க்கக்கூடிய நபர்களும் திரும்பி நம்ம அழைக்கும் போது அவங்க வந்து அதை செக் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய லேபரை தான் நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சைட்டில் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து சரியாக ஒர்க் ஆகிட்டு இருந்த கிளாஸ்ட் வந்து ஒரு 10-15 நாளில் திரும்பி வந்து அந்த தண்ணி வரதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அதை டெக்னிக்கலாக உடச்சி பிரேக் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் பட்டனில் இருக்கக்கூடிய கவரில் இருக்கக்கூடிய உள் சைடு மட்டும் அதை செக் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இது பெரிய ப்ராப்ளம்ங்கிறதால நம்ம ஈஸியாக முடிச்சிட்டோம். பட் இதில் உள்ளே வரக்கூடிய செட்டப்லேயே வந்து ஏதாவது மேஜர் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டோட்டலாகவே செலவு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணக்கூடிய விஷயமாக மாறிடும் கட்டாயமாக. இதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது போல் நார்மலாக பேசிக் டைப்பில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஃப்ளோர் மவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது 4000 ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து இம்பிள்டாக வரக்கூடிய ஃப்ளோர் மவுண்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 7000-8000 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட் ரேஞ்சும் இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக சொல்கிறோம். ஸோ இதில் ஃப்ளோர் மவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்காக வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 20-25,000 கிட்டே வந்துடும். ஸோ இந்த ப்ரைஸ் லிஸ்ட்லேயே நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் நார்மலாகவே நீங்கள் வெஸ்டர்ன் கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1.5 லட்சம் மேலெலாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஹை லெவல் பிராண்டட் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதில் பயன்படுத்தக்கூடிய கம்ஃபர்ட் ஜோனு அப்படிங்கிற நிறைய வெரைட்டிஸை வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து. ஸோ நம்ம எப்போயுமே மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் அதிக செலவு பண்ண மாட்டோம். பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இப்போ ஒரு பேசிக்கான ஒரு ப்ரைஸ் எடுத்துட்டோம். ஸோ 20,000-25,000 வரைக்குமே அந்த வால் மவுண்ட் வந்து இப்போ மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் தான் நம்ம யோசிக்கணும். ஸோ வால் மவுண்ட் போகிறோம் அப்படின்னா ஒரு எலிகண்டான ஒரு லுக்கு. ஸோ நம்ம வீட்டு பாத்ரூம்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே அதோட லுக்னஸ் வந்து ஹோட்டலில் எப்படி இருக்குமோ ஸோ அப்படியே எக்ஸாக்டான ஒரு லுக்கை வந்து நம்ம டாய்லெட்டில் நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ நார்மலாக நம்ம ஃப்ளோர் மவுண்ட் போகிறது எப்போதுமே நம்ம ஆர்டினரி வீடுகளில் அதுதான் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணி நம்ம பாத்ரூம் வந்து கொஞ்சம் இன்னும் நீட்டாக ஒரு லுக்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வால் மவுண்ட் வேணால் போகலாம். ஸோ பட் இதோட மெயின்டெனன்ஸாக இருந்தாலும் சரி இதோடைய காஸ்ட்டும் சரி கம்பேரிசன் பண்ணும்போது ஃப்ளோர் மவுண்ட்டை விட வால் மவுண்ட் கொஞ்சம் அதிக காசு இருக்குது. ஸோ அதனுடைய மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் நம்ம பட்ஜெட் வைஸ் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பேசிக் வெரைட்டியில் வரக்கூடிய டேங்க்ஸ் எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டியோ ஸோ அந்த ஒரு வாட்டி நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ள டோட்டல் வாட்டருமே நம்ம கிளாசட் வழியாக வந்துடும். ஸோ இதில் இந்த ரெண்டு வெரைட்டிலையுமே இப்போ ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தண்ணி கம்மியாக வரணுமா அதிகமாக வரணுமாங்கிறத ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ளோர் மவுண்ட்லேயும் சரி வால் மவுண்ட்லேயும் சரி. ஸோ அப்படி பயன்படுத்தும் போது தண்ணீரோட செலவுகள் வந்து நம்மளுக்கு கம்மியாகுது. ஸோ அதனால தான் இந்த டைப் ஆஃப் டேங்க்ஸ் வந்து அதிகம் பேர் வந்து கம்பேரிசன் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் கலர் வெரைட்டிஸ் நிறையா இருந்தாலுமே நம்ம மேக்ஸிமம் சஜஷன் பண்ணுறது ஒயிட் கலர் தான். ஸோ ஒயிட் கலராக இருக்கும் பட்சத்தில் தான் ஒரு சின்ன இடத்துல கரையானாலோட நம்ம அது வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணுறது நல்ல விஷயம். ஸோ ஒரு சில இடங்களில் ஒயிட் கலர்னால் அழுக்கு படியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே ஸோ அழுக்கு படிஞ்சதுன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறந்து தான் நம்ம கலருக்கு போகிறோம். ஸோ நம்ம எப்போதுமே டாய்லெட்டை ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒயிட் கலர் தான் செலக்ட்
பண்ணணும். ஸோ அதை ப்ராப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். ஸோ இவ்வளவுதான் இந்த வாட்டர் கிளாசர் இரண்டு டைப்ஸுக்கும் உண்டான வித்தியாசங்கள். ஸோ இப்போ உங்கள் வீட்டுக்கு எந்த வெஸ்டர்ன் கிளாசர் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாஸ் வந்து இந்த வீடியோவில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு கட்டக்கூடிய இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். La 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 la